ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான ரொம்பவே சுலபமான கிராமத்து முறையில் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய அளவுகளும் உங்களுக்கு புரியும் கொஞ்சமாக சாதம் பிசைஞ்சு மீன் கொஞ்சம் எடுத்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க மீன் குழம்புக்கு இந்த அளவுக்கு பாருங்கள் கையளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு இந்த புளிக்கரைசலோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வாங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி அடுத்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு புளி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தூள் இருக்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நம்ம உப்பு சேர்ப்போம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளிக்கரைசலில் உப்பு மிளகாய்த்தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ நம்மளுக்கு மீன் குழம்புக்கு புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு இப்போ தாலிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணையும் பயன்படுத்தலாம் இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் நல்லா செவந்து வரணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு நல்லா வெடிக்கணும் மிளகு நல்லா வெடிச்சிருக்கு அடுத்ததான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சிருக்கு அடுத்ததாக ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான வெங்காயம்தான் ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவிலான வெங்காயம்தான் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பூண்டு வெங்காயம்லாம் வதங்கி வரும்போது நம்ம வடகம் சேர்ப்போம் பார்த்திங்களா அந்த வாசனை வரணும் அந்தளவுக்கு நல்லா இது வதங்கணும் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கேன் இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் குழம்பு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்க்க போகிறேன் ஒரு நாலு தக்காளி பழம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் நாடு தான் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் அதனால் நாட்டு தக்காளியை பயன்படுத்திக்க தக்காளியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அளவிலான தக்காளி தான் ஒரு நாலு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து மீடியம் தக்காளின்னா மீடியம் சைஸ் தக்காளின்னா உங்களுக்கு மூணு தக்காளி வந்து இதில் சேர்த்துக்குங்க அடுத்து தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து புளிக்கரைசிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா தான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த புளிக்கரைசல் இதில் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா அதில் என்னென்ன சேர்த்தோம் பார்த்தீங்கன்னா வீட்டு குழம்பு தூள் தனி மிளகாய் தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இப்போது இதில் ஊற்றிக்கலாம் இப்போது இந்த புளிக்கரைசல் நல்லா கொதித்து வரணும் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொதிக்கும் போது நுரைச்சி வரும் இந்த நுரையெல்லாம் அடங்கணும் மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனை போகணும் அதுக்கப்புறம் வந்து குழம்பு நல்லா திக்காகி வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் சேர்க்கணும் நல்லா இது கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு குழம்போட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும் இது ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இந்த மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா தான் மீன் சேர்க்கணும் இன்றைக்கி அரை கிலோ மத்தி மீன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் வந்து சிறிய அளவிலான மத்தி மீன் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய அளவிலான மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கு பயன்படுத்திக்கங்க பாருங்கள் மத்தி மீனில் தலைப்பகுதியெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மீனை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் மீன் எல்லாம் வந்து குழம்புல சேர்த்தாச்சு கொஞ்சமாக லைட்டாக கலந்து விட்டுட்டு மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் பொதுவாக மீன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இன்றைக்கி எடுத்துருக்க மீன் வந்து சிறிய அளவிலான மீன் அதனால் ஒரு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் மீன் சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சாச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சலசலானு கொதிச்சுட்ருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்க்கக்கூடிய இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தான் அந்த மீன் குழம்போட அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இப்போது இதை மூடி நல்லா ஒரு மணி நேரம் இந்த மீன் வந்து குழம்புல நல்லா ஊறணும் மீன் குழம்பு கொதித்ததுக்கு அப்புறமா உடனே வந்து கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது கலந்தோம் அப்படின்னா அந்த மீன் நல்லா உடஞ்சிரும் அதனால் இது ஒரு மணி நேரம் அப்படியே இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா ஆறிடுச்சு மீன் நல்லா குழம்புல இருக்கும் இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குழம்போட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழம்போட பதம் இருக்கணும் பாருங்க மீன் வந்து நல்லா உடையாமல் வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு மீன் உடையாமல் வரணும் அப்படின்னா குழம்பு வந்து கரெக்டாக நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அதே மாதிரி குழம்பு கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா உடனே கரண்டி போட்டு கலக்கக்கூடாது அப்படி உடனே கலந்தோம் அப்படின்னா மீன் எல்லாம் உடஞ்சி குழம்பு ஃபுல்லாக முள்ளாயிடும் அந்த மாதிரி கலக்கக்கூடாது ஒரு மணி நேரம் மீன் வந்து குழம்புல நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும்